100% எழுத்தறிவை நோக்கி பணியாற்றுவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், அரசு, அரசின் அமைப்புகள், கிராம சபைகள், இதர அரசு துறைகள் இந்த எழுத்தறிவு இலக்கை அடைய பணியாற்ற வேண்டும் என்றார். மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் 2 மாதங்களுக்கு ஒருமுறை எழுத்தறிவு திட்டத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகையில் பெருமளவிலானோர் இன்னும் எழுத்தறிவு பெறாமல் இருப்பதாகவும் மேலும் இதில் அதிக முயற்சிகள் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய தேசிய கல்விக் கொள்கையானது நாட்டின் மதிப்பீடுகள் மற்றும் நெறிமுறைகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் 1 கோடி ஆசிரியர்கள், 16 லட்சம் பள்ளிகள், 45,000 கல்லூரிகள், 1,000 பல்கலைக்கழகங்கள் இருப்பதாக கூறிய அவர், எழுத்தறிவு பெற்ற ஒவ்வொருவரும் எழுத்தறிவு பெறாத மற்றவருக்கு கற்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பன்னா லிக்னா அபியான் என்ற புதிய எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் 2030 ஆண்டுக்குள் முழு எழுத்தறிவு என்ற இலக்கை அடைய முடியும் என்று அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நம்பிக்கை தெரிவித்தார்.